காலத்தில் வாட் இஃப் சீரீஸில் என்ன பண்ணாருங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போது அயன்மெனை வச்சு வேற ஒரு கேரக்டர் லீட் பண்ண போகிறாங்க அதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில் தெளிவாக ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே அறக்கர்களாக மாற ஆரம்பித்தாங்க எல்லாருமே போராடினாங்க அந்த ஒரு பொருளால் ஆனால் யாருமே அதிலேருந்து வர முடியல அது ஒரு பொருளாகவே அமைய ஆரம்பிச்சிது மற்றவங்கள கஷ்டப்படுத்தவும் ஆரம்பிச்சுது சில நேரத்தில் எல்லா மக்களுமே தனித்தானேவே ஒரு எதிரியாக மாற்றிக்கிடுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேக்கி அது கடைசியில் எல்லாமே அவங்களோட தப்பாகவே போய் அமையுது அது யாருக்குமே தெரிய மாட்டேக்கி அது அவங்களோட வழியில் மிகப்பெரிய ஆபத்தை அமைய போதுன்னு டோனி ஸ்டாருக்கும் ஒரு இறக்கவே இல்லை ஆனால் அது அவங்களுக்குள்ளே இருந்த நினைவுகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சு அது இயற்கை தானே அது யாராலையுமே மறக்க முடியாது யாருக்குமே தெரியல கடைசியில் டோனி ஸ்டார்க்குக்கு என்ன ஆச்சுன்னு ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் இப்போது ஸ்டேன் ஓஸ்டேஜ் தான் வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வார் போணுச்சு அந்த வாரில் டோனி ஸ்டார்க்கும் இருந்தார் அயர்மேனாக அது மிகப்பெரிய ஆர்மர் வாராக அமைஞ்சது அது அங்கே மட்டும் இல்லை அதை தொடர்ந்து பதிமூணு வருஷம் கழிச்சியும் அது அப்படியே எங்கேயும் அமையுது வெல் லோகன் நான் இப்போது நேராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள எல்லாருமே நான் பார்த்துக்கிறேன் சரி இங்கே நான் பார்க்குறத பார்த்தா என் கூட நான் கொஞ்சம் பேக்கப் கூட்டு வந்திருக்கணுமோ பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு வயசானாலுமே நான் இன்னும் சாலிடாக தான் இருக்கேன் இங்கே ஸ்டேன் பாய்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான இரவு அமையப்போகுது ஹே இங்கு தான் இருக்கான் பாருங்க இன்னைக்கு எனக்கு பாட்டி தான் ஏன்னா உங்களை அடிச்சு நொறுக்கி தார்மார் பண்ண போறேன் இந்த ஷோவையே அந்த இடத்த கிளியர் பண்ணுங்க அந்த கார்கோவை நம்ம இங்க இருந்து கொண்டு போகணும் பிடிச்சிக்கிட்டு நிற்க மாட்டேன் எனக்கு இப்போ அந்த கார்கோவை பற்றி தெரியணும் நான் அந்த கார்கோவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் தூ இதை சாப்பிடு வயசானவனே ஹா எல்லாரும் வாங்க உங்கள் எல்லாரையும் அடித்து கொன்றுவேன் ஏன்னா உண்மையில் நான் தான் நான் பல இடத்துல நான் தான் நானும் சொல்லலாம் கோஸ்ட் ரைடர் டேனியா இல்லை மிஸ்டர் லோகன் நான் டேனு திச்சு இல்ல மிஸ்டர் டிச் அவரோட பவரை என்னை கொடுத்துட்டு அவர் இறந்துட்டாரு மிஸ்டர் லோகனா நீ சொல்கிறதெல்லாம் சரியா உன் வயசுக்கு நீ கோஸ்ட் ரைடர் ஆகுறது சரியா நான் பார்த்ததுல நான் தான் சரியாண்ணா என்னோட ப்ரொஃபசர் அந்த எலும்புல நெருப்படி அத சொல்றியா இப்போதைக்கு இது போதும் நானே பலமுறை எனக்குள்ள அப்படி பண்ணி பார்த்துருக்கேன் சரி இப்போ நம்ம அந்த கார்கோ கிட்ட போவோம் எதுக்கு வழியே இல்லை இதுதான் ஒரிஜினல் ஸ்டார்க்கா அதுவும் கடைசியா அமையப்பட்டது தானே இது பையா நீ என்ன நினைக்கிற திரும்பிய நரகத்துக்கு போய் அவனை கூப்பிட்டு வருவியா

அமைதி சரி இதை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் எங்களுக்கு தேவை எப்பவுமே அடிச்சு நொறுக்கிறவன் தான் அவன் திரும்ப வருவான்ல ஹல்க் அவனை மறைச்சிட்டான் ஹல்க் யாருக்காகவும் ஸ்மாஷ் பண்ண மாட்டான் சரி ஓகே நீ கொஞ்ச நேரத்துக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் ஸோ இதுக்கப்புறம் ஹல்க் வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் உள்வீரின் அவரை கட்டாயப்படுத்த தேவையில்லை ஆனால் ஆனா நம்ம ஸ்டேங்க எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது இன்னொருத்தர் இருக்காரே ஸோ பீட்டர் பார்க்கர் ஸோ அவரை போய் பார்க்கும்போது போது அவர் நல்லா குண்டாக தப்பை வச்சுக்கிட்டு இளமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவரை பொறுத்தவரை அந்த கோஸ்ட் ரைட பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்டார்க்கு மாதிரி மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறத ஊழ்வரின்னு சொல்கிறாரு ஸோ வாங்க எல்லாருமே ஒரு விஷயம் எடுப்போம் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க வேண்டியது கோஸ்ட் ரைடர் புதுசாக உனக்கு கிடச்சிட்டாங்களேன் இல்லை அவன் அப்போ ஒரு சின்ன பையன்தான் அவன் கண்ணு முன்னாடி இருந்தது ஸ்டாங் டெக்னாலஜி தான் அது டோனியை கூட விடலை டோனியும் அடிச்சுன்னு ஒருக்குனுச்சி அது அவனோட குடும்பத்தை கூட விடலை பீட்டர் கடைசியில் அவன் மனசில் இருந்த அந்த அரக்கந்தான் கடைசியில் ரைடதையும் ஏற்றுக்கிட்டான் கூட கெட்ட கனவு அந்த பையனை அரக்கனாக மாட்டினுச்சு அது மட்டும் இல்லாமல் முழுசாக அவன் கெட்ட விஷயங்களை பண்ணணும்னு நினச்சான் போல ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டார்க் தான் காரணம் இப்போ அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் இது இன்னொன்று தடவையும் நடந்திருக்கு அதுவும் ஊர் வேற வகையான பையன் அது வேற யாருமே இல்லை நீனா கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் கீழே கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அவரோட பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணுறாரு ஸோ பல வருஷங்களாக நான் இதை பார்த்துருந்தேன் பையங்க மட்டும் அழகா கார்ட்டூனில் பார்க்குற மாதிரியே இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தே அவரோட கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஆழ்க்கும் அழுக்கும் வந்து எனக்கு சண்டை போடவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ ஒன்றுமே இல்லை எல்லாருமே கிளம்புவோம்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிடுறாங்க நம்ம இழந்தது பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஸோ இதுக்கப்புறம் உலகத்தை காப்பாற்ற நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் அதுவும் பழைய அவெஞ்சர்ஸோட ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் அவங்களோட பழைய நினைவுகளையும் பேசிக்கிட்டே போகிறாங்க அவெஞ்சர்ஸ் மென்ஷன் அதே மாதிரி பல விஷயங்களை பேசிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க சேவேஜ் லேண்டுக்குள்ளேயும் வராங்க இங்கே தான் அந்த கடைசி மியூட்டன் இருக்கா எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஹல்கை பொறுத்தவரை யாருமே ஸ்மாஷ் பண்ணக்கூடாது ஸோ எல்லாருமே வராங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே போய் சண்டையும் போட ஆரம்பிக்கிறாங்க ஹல்கை பொறுத்தவரை யாருமே அடிக்கலைன்னாலுமே அவர் அந்த பில்டிங்கை உடைக்கணும்னு தான் பிளான் பண்ணார் உள்ள மனுஷங்க யாருமே இல்லை தெரிஞ்சோட இனிமேல் பேனரும் இல்லை மட்டும்தான் எப்போவுமே ஹல்கோ அவரோட வேலையை சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வழி வகுத்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ எல்லாருமே வெளியே உள்ளவங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க ஹல்கோ ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஸ்டார்க்கோட சூட் இருக்கிறத பார்க்குறது மட்டும் இல்லாமல் எதுக்கு அது இங்கே இருக்குது அந்த ஸ்டார்க்கோட ஆர்மர் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு யாரு இப்போ நான் என்னோட வீட்டுக்கு போலாமா உள்ளூர் எனக்கு இது யாருன்னு தெரிஞ்சிருக்கு இவர் தான் ஸ்டேங்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவரோட டிஎன்ஏவில் மாஸ்டர் இருக்கிறாருன்னு மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இவருக்குள்ளே தான் சேவை இருக்காரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரில பட் இந்த பொண்ணை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னேற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்கள வர இந்த ரோபோட்டை எல்லாருமே அழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டோனி ஸ்டார்க்கோட அந்த ஹார்மரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில ஆனால் இதை வச்சு அறிவை கூட கொண்டு வருவீங்க அதனால் எங்களுக்கு அதை எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்பைடர் மேனை பறக்க விட்டு அந்த சூட்டை எடுக்க வைக்காங்க ஆனால் தான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான் தான் மாஸ்டரோட சக்தி முழுசாக இருக்கு அதுவும் கிரேட் பவராக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லும் போது அங்கே பீட்டர் அந்த சூட்டை முழுசாக எடுத்துடுறாரு கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் பார்க்க நான் என்னோட வீட்டை விட்டு வெளியே போங்க சீரியஸாவா கேட்க சின்ன பையா இப்போ நீ என்ன நினைக்கிற என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு அவங்கள தனிமையிலேயே ஓடும் கடைசியில ஒருத்தருக்கு குட் பை சொல்லணும் ரொம்ப கூடணும் ரொம்ப கூட சொல்லணும் ஹான் குக்ஸ் அவன் கூட இருந்து நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் நீயும் தான் சின்ன பையா நம்ம மனசுல ஒவ்வொரு உதாரணம் சொல்ல போனோன்னா எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரெஷன்